மீண்டும் ஒரு விசை சத்தியத்தை தேடி அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு புதிய ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்னைக்கு ஜபத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மத்தேயு 26 அதிகாரத்தில் 36 நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் நடக்கிற ஒரு காரியம், அந்த தோட்டத்திலேருந்து அவர் ஜெபம் பண்ணுறார், இந்த பாத்திரம் நீங்கள் கொடுமானால் என்னை விட்டு. இது இந்த சம்பவத்தை நான் வாசிக்க விரும்பலை, நான் என்ன நிறையா இருக்குது வாசிக்கிறதுக்கு, ஆனால் உங்களுக்கு நான் அதை விளக்கி சொல்லலான்னு சொல்லி நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், இயேசு சிஷ்யர்களை கூட்டிட்டு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. போயிட்டு அவங்க எல்லாம் ஜெபிக்க சொல்கிறாரு. அதில் தன்னோடு கூட ஒரு 3 பிரித்து அந்த 3 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிகிட்டு போய் அவர்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு 38, அந்த 3 அவர் தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த 3 மாத்திரம் சொல்கிறார். இதை வந்து அந்த 12 9 பேர்கிட்ட அவர் சொல்லலை, அந்த 3 மட்டும் அவர் சொல்கிறாரு. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, அதை சொல்லிட்டு சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்க 3 தனியாக விட்டுட்டு இயேசு கொஞ்சம் தள்ளி போய் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதனால் பாருங்கள், இயேசு ஜெபிக்கிறாரு, ஜெபிச்சுட்டு திரும்பி வரார். திரும்பி வரும்போது பார்த்தா எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, 41 வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இல்லையா, நிறையா நேரம் இந்த பகுதியை தான் நம்ம பிடிச்சிப்போம். அது வந்து இயேசு வந்து இந்த சீஷர்களை பார்த்து சத்தம் போடுற மாதிரி, அல்லது இயேசு வந்து சீஷர்களை குற்றப்படுத்துகிற மாதிரி. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், இயேசு இந்த இடத்துல யாரையுமே குற்றமே படுத்தலை. ஆனால் இந்த சம்பவம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது, ஒரு சத்தியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் நல்லா பார்க்கணும், 12 போகிறாரு, அவங்கள ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு 3 கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 3 மட்டும் தன்னுடைய, நான் இப்படி தான் உணர்கிறேன், என்னோடய இருதயம் இப்படி கலங்கி இருக்குது, என் ஆத்துமா மரணத்திற்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்கிறார் இயேசு. இந்த 3 மட்டும் அவர் பகிர்ந்து கொள்கிறார், மற்றவர்களுக்கிட்ட அவர் பகிர்ந்து கொள்ளலை. பாருங்கள், ஆனால் அதே மாதிரி அவர் ஜெபிச்சுட்டு திரும்பி வரும்போது எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு அப்படின்றார். அப்போ பாருங்கள், நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, நான் சோதனைக்குள் உட்படாதபடிக்கு, அதாவது எனக்காக நான் ஜெபம் பண்ணணும். நாம் இன்றைக்கி பண்ணுற அநேக ஜெபம் எப்படி இருக்குன்னா, எனக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் இருக்குது. பாருங்க, ஆண்டவருக்கு ஜெபம் தேவையில்லை. அவா அவரை சிலுவையில் ஏற்றாதீங்க, அவருக்கு அந்த பாத்திரம் நீங்கட்டும், நீங்களாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இயேசு அவங்கள யாரையுமே ஜெபிக்க சொல்லலை. அந்த இடத்துக்கான அந்த இடத்துல உள்ள ஜெபத்துக்கு அவர்களை இயேசு அழைக்கவில்லை. இயேசுவுக்காக ஜெபம் பண்ணும்படி அவர் அழைக்கலை. சொல்கிற உனக்காக நீ ஜெபம் பண்ணு, நீ சோதனைகள் உட்படாதபடிக்கு. நம்மளாம் நினைக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறதுனால தான், நான் ஜெபிச்சாதான் எனக்கு நாள் நல்லாயிருக்கும், ஜெபிச்சா தான் ஆண்டவரை நான் ஆசீர்வதிப்பார், ஜெபிச்சா தான் எனக்கு இந்த காரியம் நடக்கும், எனக்கு இருக்கிற ஜபக்குறைவுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஜெபிக்காமல் இருந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம், எல்லாமே எனக்கு தப்பு தப்பாக நடக்குது. இப்படி ஜபத்தை குறித்து நம்மளுடைய அறிவு ரொம்ப தப்பாக இருக்குது, நம்ம ரொம்ப குழம்பி போயிருக்கிறோம். பாருங்கள், தேவன் எப்படிப்பட்டவர்களை தேடுகிறார் அப்படின்னா, தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய இருதயத்தை யாருக்கிட்ட தெரியுமா ஒருத்தர் ஊற்றுவாங்க, தன்னோடு கூட ரொம்ப நெருங்கி உறவில் இருக்கவங்ககிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருதயத்தில் உள்ள காரியத்தை சொல்லுவோம். இன்றைக்கு இயேசுவும் நம்மளுடைய தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு 3 இருக்கிறாங்க. மற்றவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, உனக்காக நீ ஜெபம் பண்ணுன்றார். பாருங்கள், நீ நம்மளுடைய ஜெபம் ஆண்டவருக்கு தேவையில்லை, இயேசுவுக்கு தேவையில்லை. நம்மளுடைய ஜபம் எதுக்குன்னா, அது நமக்கு ஆண்டவருக்கு என்ன தேவைன்னா, உறவு தேவை. அவரோடு இருக்கிற அந்த உறவுக்குள்ளே அவர் அழைக்கிறார். தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரை அவர் தேடுகிறார். என் இருதயம்
மரணத்துக்கு ஏதுவான, அதாவது என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இப்போல்லாம் ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு உலகா அப்படின்னு சொன்னாலே, ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு நீ இப்போலாம் யோசிக்கலாமா? நீ சொல்ல முடியல பிரச்சனையை, நம்மளால் வெளிப்படையாக நம்ம பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள முடியல. யார்கிட்டயாவது எதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்க, நம்மளை பற்றி எப்படி இழிவாக நினைப்பாங்க, அப்படிலாம் யோசிக்க வேண்டியது. ஆனால் இயேசு தன்னுடைய இருதயத்தில் உள்ள காரியத்தை சொல்லுவதற்கு அவர் யோசிக்கவே இல்லை. அந்த மூணு பேரை அவ்வளோ தூரம் நம்பினார். அந்த மூணு பேரை மாத்திரம் இல்லைங்க, இன்றைக்கி வேதத்தில் எழுதியிருக்கு, இது உலகத்துக்கே தெரியும். இயேசுக்கும் இப்படி இருந்துச்சுன்றத இயேசு ஒரு வெட்கம் இல்லாமல், வெட்கத்தை களைந்து அவர் திறந்த மனதோடு தான் உணர்ந்ததே கோபப்பட சொல்கிறார். கடவுளுக்கே இப்படி யோசிக்கலாமா அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. ஆனால் தேவன் யாரை தேடுறாருன்னா, தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரை ஆண்டவர் தேடுகிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம்? நீங்கள் ஒரு உறவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜபத்தையும் உறவையும் நீங்கள் தனியாக பிரிக்கவே முடியாது. உங்களுக்கு ஜபன்றது உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பங்காக மாறிடும். எப்படி சாப்பிட்றதும் தூங்குறதும் நம்ம வாழ்க்கையில் உள்ள பங்காக இருக்குதோ, அந்த மாதிரி ஜபன்றது நம்ம வாழ்க்கையாகவே மாறிடும். உறவு அந்த ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். நீங்கள் வெறும் ஜபத்தில் நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஜபம் பண்ணுவீங்க, நாளைக்கு ஜபம் பண்ண முடியாமல் இருக்கும். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு உறவுக்குள்ளே அழைக்கிறார். அந்த உறவுக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரமே மாறும் என்று நான் சொல்வேன். இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.